எஸ்டிபிஐ கட்சியின் 13 ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கோவையில் பல்வேறு இடங்களில் கட்சி கொடியேற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. எஸ்டிபிஐ கட்சி துவங்கி இன்று 13 ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது. இதனை தமிழகம் முழுவதும் உள்ள எஸ்டிபிஐ கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் கோவை மாவட்ட எஸ்டிபிஐ கட்சி சார்பாக மாவட்ட தலைவர் ராஜா உசேன் தலைமையில் கோவை கோட்டைமேடு தலைமை அலுவலகம், செல்வபுரம், குனியமுத்தூர் உள்ளிட்ட 100 மேற்பட்ட பகுதிகளில் கட்சி கொடியேற்றி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோவை அரசு மருத்துவமனையில் எஸ்டிபிஐ கட்சியினர் இரத்த தானம் செய்தனர். தொடர்ந்து கோவை அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவ பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பு உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்பட்டது. இதேபோல நலத்திட்டங்களின் ஒரு பகுதியாக போத்தனூர், கோவைப்புதூர், அன்பு இல்லம் ஆகிய பகுதிகளில் இயங்கும் ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு போர்வைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு முகக்கவசம் வழங்குதல், ஆதரவற்ற ஏழை பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கொரோனா கால விதிமுறைகளை பின்பற்றி நடைபெற்ற இந்நிகழ்ச்சிகளில் எஸ்டிபிஐ கட்சியின் கோவை மாவட்ட பொதுச் செயலாளர் முகமது இசாக், மண்டல செயலாளர் முஸ்தபா, மாநில வர்த்தக அணி செயலாளர் அப்துல் கரீம், பாப்புலர் பிராண்ட் ஆஃப் இந்தியா மாவட்ட தலைவர் அப்துல் ஹக்கீம், தொழிற்சங்க தலைவர் ரவூப் நிஸ்தார், மாவட்ட மருத்துவ அணி தலைவர் உசேன், மாவட்ட துணைத் தலைவர் அன்சார் ஷெரீஃப், மாவட்ட செயலாளர்கள் இக்பால் மற்றும் உமர் ஷெரீப், செய்தி தொடர்பாளர் மன்சூர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முகமது இசாக், கோவை மாவட்ட எஸ்டிபிஐ கட்சியினுடைய பொதுச் செயலாளர். பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை என்ற முழக்கத்தோடு 12 ஆண்டுகளாக மக்கள் பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ கட்சியின் 13 ஆண்டு துவக்க தினமான இன்று மாவட்டம் முழுவதிலும் அனைத்து கிளைகள் தோறும் கட்சியுடைய கொடியேற்ற நிகழ்ச்சிகளும், கொரோனா பெருந்தொற்று காலம் என்பதால் கொரோனா பரவலை தடுப்பதற்காக முகக்கவசம் வழங்குதல், கபசுர குடிநீர் விநியோகம், இதுபோன்ற மருத்துவ நிகழ்ச்சிகளும் மாவட்டத்தில் பல்வேறு கிளைகளிலே அந்த பகுதியில் உள்ள ஏழை மக்களுக்கான உணவுப் பொருட்கள் அடங்கிய கிட்டுகளும், அனாதை இல்லங்களுக்கு இன்று மதிய உணவு மற்றும் போர்வைகள் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சியும், மரக்கன்று நடுதல் மற்றும் மரக்கன்றுகள் விநியோகம் செய்யக்கூடிய நிகழ்ச்சியும், மேலும் இன்று அரசு மருத்துவமனையிலே எஸ்டிபிஐ கட்சியின் செயல் வீரர்கள் இரத்த தானம் வழங்கும் நிகழ்ச்சியும், மருத்துவ முன்களப் பணியாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் கொரோனா பரவலை தடுக்கும் பொருட்டு முகக்கவசம், ஷீல்டு மாஸ்க் வழங்குதல் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் இன்றைக்கு நடைபெற்றுள்ளது. எஸ்டிபிஐ கட்சி துவங்கப்பட்ட நோக்கமான மக்களுக்கு பணி செய்தல் என்கிற இந்த பணி தொடர்ந்து நடைபெறும். எஸ்டிபிஐ கட்சியின் உன்னத நோக்கங்கள், லட்சியங்கள் நிறைவேறுகின்ற வரையிலே மக்களுக்கான இந்த பணிகளை தொடர்ந்து செய்ய உறுதியேற்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம்.